அன்புள்ள நேயர்களே, நம்மில் பெரும்பாலோர் அமைதி இல்லாமல் தவிக்கின்றனர். ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த அமைதி இழந்தவர்களுக்கு திடீர்னு கூட அமைதியை இழந்து விடுவாங்க. நல்லா சாஃப்டாக இருப்பாங்க, சாந்தமாக இருப்பாங்க, ஒரு செய்தி வரும் உடனே பரபரப்பாயிடுவாங்க, கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்லெஸ்ஸாக போயிடுவாங்க. ஏதோ ஒரு செய்தி கேட்பாங்க, அந்த செய்தியை தாங்க முடியாது, ரெஸ்ட்லெஸ்ஸாக போயிடுவாங்க, அமைதியை இழந்து தூக்கம் வராது. அமைதி இருக்கிறவர்களுக்கு எல்லாம் சுகமாக இருக்கும், சாப்பிட்ற சாப்பாடு சுகமாக இருக்கும், நடக்கின்ற நடை சுகமாக இருக்கும், பேசுகின்ற பேச்சு சுகமாக இருக்கும், பூஜை அறையில் பூஜை செஞ்சால் ரொம்ப சுகமாக பூஜை பண்ணலாம், ஒரு பயணம் மேற்கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னால் அது ரொம்ப சாப்பிட்டா நல்ல முறையில் இருக்கும். உணவு உட்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப அழகாக அந்த உணவு ஜீரணமாகும். நீங்கள் கோபத்தோடையோ இல்லாட்டி போனால் வெறுப்போடையோ இல்லாட்டி போனால் வேறு ஏதோ ஒரு பரபரப்போடையோ இல்லை அதிகமான டென்ஷனோடையோ நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க, சாப்பாடு விஷமாக போயிடும். இன்றைய விஞ்ஞானிகள் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ அமைதி இல்லாமல் தவிர்க்க பெறுகிறவர்களுக்கு என்ன வழி? அந்த அமைதி கிடைக்கணும் இல்லையா? அந்த அமைதி கிடைக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த ஒரு பதிவு உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். இந்த பக்தி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் பக்தி இல்லாருக்கு எதுவுமே இல்லை என்று சொன்னார்கள் பெரியவர்கள். ஒரு பக்தி இருந்தால் இந்த அமைதி தானாகவே வந்துவிடும், நொடியிலே மனமாற்றம் ஏற்படும். அது வந்து பகவான் யாருக்கு ரொம்ப எளியவனாக இருக்கிறான் அப்படி என்று சொன்னால், பக்தி உள்ளவர்கள் யாரோ அவர்களுக்கு ரொம்ப எளியவனாக இருக்கிறான். பத்துடை அடியவர்க்கு எளியவன், பாக்கி பேருக்கெல்லாம் கிட்டகவே அணுக முடியாத அளவுக்கு வித்தகனாக இருக்கிறானா? மந்திர மாயைகளானெல்லாம் போய் அணுகிவிடலாம் என்று நினைத்தால் எட்டாதவனாக இருக்கிறானா? மனதிற்கும் எட்டாதவன். ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்படின்னு சொல்கிறாங்க, வாசகங்களுக்கெல்லாம் எட்டாதவன். வேத வாக்கியங்களெல்லாம் அவனிடத்திலே போய் எட்ட முடியாமல் திரும்புகின்றன என்று இந்த உபனிஷத் வாக்கியம் சொல்லுகின்றது. அதனால் யாருக்கு எளியவன் சொன்னால், ஒன்றுமே இல்லை, எதையுமே பிடிக்கல, ஆனால் நம்பிக்கை மட்டும் இருக்குது, ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது. பகவானே இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு போனால் வந்து சாப்பிட்டுட்டு போயிடறான். அப்படி சாப்பிட்டு நிறைய பேருக்கு அவன் கொடுத்த உணவை சாப்பிட்டுருக்கிறான். நம்பியாண்டார் நம்பியினுடைய அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா, நீ நேராக இறைவனுக்கு போய் நிவேதனம் பண்ணிட்டு வந்துருன்னு சொன்னவனே இறைவன் சாப்பிடுவாருன்னுட்டெல்லாம் அவர் சொல்லிட்டு போகல. ஆனால் இந்த குழந்தை என்ன நினச்சிக்கிட்டு நிறைய போய் சுவாமிகிட்டே போயிட்டு, இந்த சுவாமி எங்கள் அப்பா கொடுத்தா தான் சாப்பிடுவியா, நான் கொடுத்தா சாப்பிட மாட்டியா என்று தகராறு பண்ணேன். இந்த குழந்தையினுடைய அன்புக்காகவும் பக்திக்காகவும் அந்த குழந்தை சாப்பிட்டாராம், அந்த இறைவனே வந்து சாப்பிட்டு போனாராம். ஆனால் இதை சொன்னால் அவங்க அப்பா நம்பலை. ஏன்னா அவருக்கு என்ன நம்பிக்கை, நம்ம வச்சா கூட சுவாமி சாப்பிட மாட்டார், இவன் ஏதோ டூப்பிடுறான் அப்படின்ட்டு அவர் கண்டிக்கிறார், பையனை கண்டிக்கிறார். கடைசியில் இவரே கொண்டு போய் சாட்சாத் அந்த இறைவனிடத்தில் சொல்லி எங்கள் அப்பா நம்புகிற மாதிரி வந்து சாப்பிட்டு போகணும்னு சொன்ன பிறகு தான் அவங்க அப்பாவே நம்புகிறாராம், அவர் தான் நம்பி ஏண்டார் நம்பி. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நிறைய இடங்களிலே இறைவன் பிரத்யட்சமாகவே சாப்பிட்டுருக்கிறான். பக்தி உள்ளவர்களுக்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். மலர் மகள் விரும்பும் நம் அரும் பெறலடிகள், மத்துரு கடைவெண்ணை களவினில் உறவிடை அப்புண்டு, எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவே. ஒரு ஆய்ச்சி ஒரு சின்ன கயிற்றை எடுத்து கட்ட அழுது கொண்டே கண்ணன் நிற்கிறான் என்று சொன்னால், ஆய்ச்சியினுடைய கயிறுக்கு அவ்வளவு வலிமையா என்ன? இல்லை, ஆய்ச்சியினுடைய பக்திக்கு அவ்வளவு வலிமை. அதுதான் அந்த இடத்துல உணர்ந்தது. இந்த பக்தி என்பது நிர்மலமான பக்தியாக இருக்கணும், சந்தேகமே இருக்கக்கூடாது. சந்தேகம் இருந்தாலே அது போச்சு பக்தியில். அது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், இந்த பக்திக்கு வைராக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது நமக்கு நொடியிலே மனமாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு கணத்திலே ஞானத்தை தந்துவிடும். ஒருவன் பல நாட்கள் பசியால் வாடுகிறான், எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு ஏங்குகிறான். கடைசியில் ஒரு இடத்துல ஒரு சாப்பாடு பொட்டலம் கிடைக்கிது. இவனும் பசியோடு உட்கார்ந்து அந்த பொட்டலத்தை பிரித்து சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அதில் அவனுக்கு பிடிச்ச எல்லா இனிப்பு வகை எல்லாமே இருக்குது, பசியோ தாங்க முடியல, சாப்பிட எத்தனைக்கிறான். அப்பொழுது ஒரு குரல் ஒன்று வருது. எந்த குரல் வருது? இதை சாப்பிடாதே அப்படின்ட்டு ஒரு குரல் ஒன்று வருது. அதில் விஷம் உள்ளது என்ன எங்கேயோ யாரோ பக்கத்தில் இருந்து சொல்கிற மாதிரி கேட்குது. இப்போ என்ன பண்ணுவான்? யாரோ நம்மளை எச்சரிக்கிறாங்க, இப்போ சாப்பிட்டா நம்ம செத்து போடுவோம்னு நினைக்கிறான் இல்லையா, பசி அந்த உணவை சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் எங்கேயோ இருந்து ஒரு குரல் தடுக்கிறது, நீ சாப்பிடாதே, சாப்பிட்டால் இறந்து விடுவாய் என்று. இப்போ புத்தி மனதிட சொல்லுது, ஏய் இதை சாப்பிடாத, சாப்பிட்டா செத்து போயிடுவேன், கொஞ்சம் அமைதியாக இரு பார்ப்போம், யாரோ சொல்கிறாங்க இல்லையா அப்படின்ட்டு மனதிடம் சொல்ல, புத்தி மனசுக்கிட்ட சொல்லுது. ஏன்னா மனசு அடங்காமல் இருக்குது, சாப்பிடு சாப்பிடு சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லுது. இப்போ புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது. பல பேருக்கு அந்த இடத்துல தான் புத்தி வேலை செய்யாது. அதனால தான் மனம் எனும் ஒருத்தி தன்பால் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த மனம் இருக்குது இல்லையா, அதுதான் ஒரு ஆளை வந்து செய்யக்கூடாத காரியங்களையெல்லாம் செய்ய வைத்துவிடும்,
அதிலே கொண்டு போய் ஏதாவது ஒரு வில்லங்கத்திலே இழுத்து விட்டுவிடும். இது சாப்பிடாதேன்னு சொல்கிறதால இவன் என்ன பண்ணுறான், மூடி வச்சிடறான். ஆகா, இதில் விஷம் இருக்கு போல இருக்குது, பசியோடு இருந்தாலும் அடுத்த வேளை சாப்பாடு நம்ம சாப்பிடலாம், இந்த விஷ சாப்பாடு சாப்பிட்டா இப்போயே இல்லை இறந்து போயிடுவோம், அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கே நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்ட்டு நினைக்கிறான். நினச்சி அந்த பொட்டலத்தை மூடி வச்சிடறான். இப்போ பசி இப்போ இல்லை, பயத்தினால பசி இல்லை, பசியை தியாகம் செய்து விடுகின்றான். இப்போ யாராவது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவன் அந்த உணவை எடுத்து சாப்பிடுவானா, அந்த விஷத்தை எடுத்து சாப்பிடுவானா, சாப்பிட மாட்டான். இப்போ திடீர்னு மனசு அலப்பாஞ்சிக்கிட்டு இருந்தது, அவனுக்கு பிடிச்ச உணவு வகை இருந்தது, பசியோ கிள்ளுது, மனசு சீக்கிரம் எடுத்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லுது. இப்போ எங்கேருந்து ஒரு குரல் கேட்ட உடனே அதை சாப்பிடாத, அதில் விஷம் இருக்குதுன்னு சொன்னவொடனே அப்படியே மூடி வச்சிடறானே, இப்போ எப்படி மனசு கட்டுப்பட்டது? அதுவும் ஆசையினுடைய உச்சக்கட்டம், சாப்பிடாமல் இருக்க முடியாது என்கிற உச்சக்கட்டத்தில் எப்படி அடங்கியது? புத்திக்கு என்ன அவ்வளோ சக்தியாக இருக்குது, மனசை அடக்கி விட்டதே. காரணம், அடுத்த முறை நீ சாப்பிட இருக்க மாட்டாய் என்பதை உணர்ந்தது மனம். அதுபோல உலக விஷயம் இன்பம் என்று சிக்கி விடாதே, அது துன்பத்தை விளைவிப்பது என்று நம் மனது உணர்ந்து விட்டால் அதுதான் பக்தியினுடைய வெளிப்பாடு. இப்போ பாருங்கள், இப்போது அந்த விஷம் உணவில் இருக்குது, எங்கேயோ ஒரு குரல் வந்து அது அந்த குரல் நிஜமா இல்லை மாயையான்ட்டு கூட தெரியல. ரெண்டாவது அதை யார் சொன்னாங்கன்னுட்டும் தெரியல. அடுத்தது அந்த குரல் உண்மையைத்தான் சொல்லிச்சா அப்படிங்கிறதும் தெரியல. அடுத்தது இந்த விஷத்தை இதுக்கு முன்னாடி கலந்தது யார், நிஜமாலுமே இருக்கான்னுட்டெல்லாம் ஒன்றும் டெஸ்ட் பண்ணல இல்லையா, இது சாப்பிட்டா செத்து போடுவோங்கிறது அவருக்கு முன்னனுபவம் கிடையாது. யாரோ தெரியாதவன் இவன் அறியாத ஒரு விஷத்தை அந்த உணவிலே இருக்கிறது, நீ இறந்து விடுவாய் என்று கூறுகின்ற பொழுது அந்த உணவை துறந்து விடுகிறார்கள், மூட்டை கட்டி வச்சிடறான் இல்லையா. அந்த மாதிரி ஞானிகள் இதை செய்யாதே, இதை செய்தால் உனக்கு தவறு நேரும், இதை செய் என்று யாரோ சொல்லுகின்றார்கள் அந்த குரல் சொன்ன மாதிரி. இப்போ இவன் நேரில் பார்க்கல, ஆனாலும் அந்த குரல் சொல்கிறத நம்புகிற மாதிரி ஞானிகள் சொல்வதை நீ அனுபவிக்க வேண்டும், நீ வணங்க வேண்டும், கோயிலுக்கு செல்ல வேண்டும், இதையெல்லாம் செய்யக்கூடாது, இதையெல்லாம் செய், இதை செய்தால் உனக்கு நல்லது என்று சொல்லும் பொழுது நாம் அதை பின்பற்ற வேண்டும், இந்த விஷ உணவை சாப்பிட்டால் உயிர் போய்விடும் என்கிற ஞானம் கணத்தில் எப்படி தோன்றியதோ, அப்படி தோன்றியதால் அவன் எப்படி பசியையும் உணவையும் துறந்தானோ, அதுபோல இந்த உலக விஷயங்கள் இன்பமும் துன்பமும் கலந்தவை, அதனால் துன்பம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை செய்யவே கூடாது, இன்பம் தரக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை நாம் எடுத்துக்கொண்டால் நாமும் இந்த உலக விஷயங்கள் மீது பந்தங்கள் நீங்கி அமைதியாகிவிடுவோம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன், திருவள்ளுவர் இதைத்தான் சொல்கிறார். சிலவற்றை விட்டுவிடு, சிலவற்றை பற்றிக்கொள், எந்த விஷயமாக இருந்தாலும் அதிலே நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கும், அதனாலே நீ நன்மது அடைகிற மாதிரியே தீமையையும் அடைய வேண்டியிருக்கும், இவைகளெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு இறைவன் தருவதை ஏற்றுக்கொண்டு அவனுடைய திருவடி வாரத்திலேயே பற்றிக்கொள், அது நிச்சயம் உன்னை காப்பாற்றும், உனக்கு வைராகியத்தை தரும், எல்லாவற்றையும் மேலாக அமைதியை தரும். அந்த அமைதி கிடைத்துவிட்டால் எல்லாம் கிடைத்தது போல், அந்த அமைதி இல்லாமலிருந்து வேறு எது கிடைத்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை என்பதைத்தான் இந்த கதை உணர்த்துகிறது.